ஹாய், ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நான் கிளாஸுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி கிளாஸை பார்க்கலாமா? ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேப்பர் கட்டிங்கை செய்ய போகிறோம். பேப்பர் கட்டிங் வந்து அழகாக கட் பண்ணி பார்த்துட்டு பேப்பர் கட்டிங்கை அந்த நேத்தி நம்ம சிம்மி தைச்சோம் இல்லைங்களா, அந்த சிம்மியை வந்து அழகாக தைச்சிட்டோம். அது அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து பேப்பர் கட்டிங் செய்ய போகிறோம். பேப்பர் கட்டிங் செஞ்சு பேப்பர் கட்டிங் முடித்த பிறகு தான் இன்னொரு வாட்டி ரிப்பீட்டாக நம்ம அதை தைக்க போகிறோம். அதை தைக்கிறதுக்கு ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி இதெல்லாம் நம்மளுக்கு தைக்கிற வேலை இருக்குது. அந்த நெக்ஸ்ட் கிளாஸை வந்து கவனமாக கவனிங்க. இது வந்து பேப்பர் கட்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த சிம்மியோட பீஸையும் நம்ம கட் பண்ண போகிறோம். துணியிலையும் கட் பண்ண போகிறோம், பேப்பரும் கட் பண்ணிவிட்டு துணியிலையும் நம்ம கட் பண்ண போகிறோம். துணியிலையும் கட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸில் தான் அதை நம்ம தைச்சி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ என்னென்னா, நம்ம வந்து பேப்பர் கட்டிங் போக போகிறோம். இதை கவனிங்க. இன்றைக்கி இன்றைக்கி கிளாஸில் நமக்கு இந்த ஒர்க்கு தான் இருக்குது. இந்த ஒர்க்கை வந்து நம்மளுக்கு இன்றைக்கி பர்ஃபெக்டாக நம்ம பார்க்கலாம். வரீங்களா? வாங்க கிளாஸுக்கு போகலாம். ரெடி ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, பேப்பர் கட்டிங். நேற்று தைச்ச மெட்டீரியல் இந்த இருக்குது பாருங்க. இதில் நம்ம இப்போது நம்ம அளவெடுக்க போகிறோம். ம், ஒரு பாருங்க. ம், இந்த ட்ரெஸ்ஸோட மார்பு சுற்றளவு தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். இது தான், இது பேக்கோட மார்பு சுற்றளவு. இதை தான் நம்ம எந்த மெட்டீரியலையும் பேக்கு தான் எடுக்க போகிறோம். இதே உள்பக்கம் பார்க்க போனால் இங்கே பாருங்கள், உள்பக்கம் இதோ இந்த ரெண்டு சைடு ஜாயின் பண்ண இடத்து தான் ஃபஸ்ட்டு அகலம் எடுக்க போகிறோம். அப்படி எடுக்கும்போது என் சைட்லேருந்து ஆப்போசிட் சைடில் தான் எடுக்கணும். இப்போ கரெக்ட் அளவு எடுத்துட்டோம். கரெக்ட் அளவு எடுத்து 2 இன்ச் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோமா, இந்த ட்ரெஸ்ஸோட ஒரு பகுதி அகலத்தை நம்ம எடுத்துட்டோம். எடுத்துட்டு இந்த பேப்பரை ஆப்போசிட் சைடு அப்படி அழகாக ஆப்போசிட் சைடு கரெக்டாக நம்ம அப்படி மடித்து விட்றணும். ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் சைடு மடிச்சுட்டு பாருங்கள், ஆப்போசிட் சைடு ட்ரெஸ்ஸோட ஒரு பகுதியை எடுத்து ஆப்போசிட் சைடு நம்ம மடிச்சிட்டோம். மடிச்சுட்டு ட்ரெஸ்ஸோட உயரம் லெஃப்ட் ஹேண்டிலேருந்து மேலேருந்து உயரம் அளக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸோட உயரம் இவ்வளவு தான். நம்ம இதை விட அதிகமாகவே வச்சுக்கலாம். இது எனக்கு ரைட் ஹேண்டு, ரைட் ஹேண்ட் கீழேயும் லெஃப்ட் ஹேண்ட் மேலேயும் இருக்கணும். அப்போ இந்த சைட்லேருந்து தான் உயரம் அளக்கணும். உயரம் அளக்கும்போது 2 இன்ச் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த பாருங்கள், நம்ம இந்த கோடு வரலையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்த உயரத்தை லெஃப்ட் கையிலிருந்து இந்த பீஸு அடி பகுதியில் நம்ம தள்ளணும். பாருங்கள், அப்படி தள்ளணும், தள்ளி சமமாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். பாருங்க, கரெக்டாக வச்சிட்டோம். பாருங்கள், இங்கேயும் நமக்கு மடிச்சிட்டோம், இங்கேயும் மடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன செஞ்சோம், அகலம் எடுத்து 2 மடித்தோம். அடுத்தது இந்த சைட்லேருந்து ட்ரெஸ்ஸோட உயரத்தை எடுத்து கீழே விட்டு 4 மடிச்சிட்டோம். 4 மடிச்சிட்டு இப்போ நமக்கு இந்த பேலன்ஸு கிளாத்து தேவையில்லை, கட் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதை கட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸோட 2 இயர்ஸ் ஓல்டுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் தான், உயரமும் அகலமும். இந்த ட்ரெஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அகலத்தை பார்த்தோம், ஒரு சைடு அகலத்தை பார்த்தோம், 2 மடித்தோம். அடுத்தது உயரத்தை பார்த்து பீஸை 4 போட்டுருவோம். இப்போ வந்து இந்த பீஸை இப்படி மடித்து வைப்போம் இல்லையா நம்ம ராக்கில், அது மாதிரி இந்த பீஸை இப்படி மடிச்சிடணும், இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு ஓப்பன் நம்ம சேரு வர மாதிரி அப்படி போடணும், அப்படி மேலே போடணும். இந்த துணியில் இங்கே பாருங்கள், இப்படி செட் பண்ணணும். மடிப்பு சைடு இந்த பாருங்கள், பேக்கு மடிப்பும் பிரிண்ட் ஓப்பனும் வரணும். இது ஆமூல் சைடு வரணும், இந்த ஓப்பன் சைடு ஆமூல் வரணும். இப்படி செட் பண்ணிடணும். செட் பண்ணி கீழே வச்சுட்டு பாருங்கள், இந்த டீஸ் மார்க் எடுத்து இந்த ஆமூல் மடிப்பு எங்கே இருக்கோ அதுக்கு நேராக ஒரு கோடு. இந்த கழுத்து மடிப்பு எங்கே இருக்கோ இங்கே பாருங்கள், கழுத்து மடிப்பு இதுக்கு நேராக இங்கே ஒரு மார்க்கு. அதேமாரி பின் கழுத்து பெருசாக இருக்கா அதுக்கு வருது. கீழே 2 கிளாத்தாக இருக்குது இதில் கீழே. இப்போ நம்ம இந்த ஷோல்டரு இந்த பாருங்கள், இந்த இடத்த ஷோல்டர் இருக்கா, இங்கே 6 இன்ச் எஸ்டனு, இங்கே 6 இன்ச் எஸ்டனு அப்படி பண்ணிடணும். பண்ணிவிட்டு இதை ஸ்கேல் எடுத்து நம்ம இந்த ஷோல்டருக்கும் இந்த ஆமூலுக்கும் டானா போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருணும். ஜாயின் பண்ணி விட்டு 1 இன்ச் ரவுண்டில் அழகாக ரவுண்டு போட்டுடணும்.
இங்கே பாருங்கள், இதுதான் ஆமுல் ரவுண்டு. ஆமுல் ரவுண்டு பாருங்கள், ஓகேவா? அதே போல் தான் கழுத்துக்கும். நம்ம கழுத்து எவ்வளோது உயரம் மார்க் பண்ணுமோ, மேலே எவ்வளோ அகலம் இருக்கோ, அதே போல் உங்களுக்கு கேமரா வசதி இல்லை, கொஞ்சம் நாள் ஆனோ நம்ம அழகாக, நான் உங்களுக்கு இன்னும் நிறைய கட்டிங் வருது இல்லையா, நம்ம அழகாக உங்களுக்கு நான் மேலே இருந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள் கழுத்து மார்க் எப்படி ரவுண்டு பாருங்கள், கழுத்து மார்க்கு. இது ஆமுல் மார்க்கு, இது ட்ரெஸ்ஸோட லென்த்து. இப்போ உங்களுக்கு புரியுதா? இங்கே பாருங்கள், இப்போ நான் கட்டிங் பண்ணுறேன், கட்டிங்கை இப்போ பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட்டிங் பண்ணிட்டோம், கட்டிங் பண்ணிவிட்டு பாருங்கள் விரித்து அழகாக இந்த ஆம்புல செட் பண்ணோம்னா இந்த பாடி வந்துடும். ரெண்டு சைடும் ஆம்புல செட் பண்ணால் நம்மளுக்கு பாடி வந்துடும். பாரு இந்த ஆம்புல பாடி வந்துடுச்சு சரியா? அப்புறம் பாருங்கள் பாருங்கள், இது ப்ரிண்ட்டு, இது பேக்கு. இப்போ பேப்பர் கட்டிங்கை அழகாக நம்ம போட்டாச்சு. உங்களுக்கு வந்து இதை நான் கேமராவை எடுத்து நான் அழகாக காட்டுறேன் பாருங்கள், பாருங்கள் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அழகாக இந்த கட்டிங் வந்து ஷிம்மி கட்டிங், இது பேக் கழுத்து, இது ப்ரிண்ட் கழுத்து, இது பேக் கழுத்து, இது ஆமுல். இது ஒரு ஷார்ட்டு 2 வயசு குழந்தைக்க வேண்டிய கட்டிங், ஷிம்மி கட்டிங். இந்த சைஸுக்கு இப்போ நம்ம கிளாத்து மெட்டீரியல் கட் பண்ண போகிறோம். மெட்டீரியல் கட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் கிளாஸில் தான் நம்ம தைச்சு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஃபினிஷ் பண்ணிட்டோமா பேப்பர் கட்டிங். அடுத்தது துணி வந்து நம்ம போட போகிறோம் பாருங்கள், மெட்டீரியல் அதே சைஸுக்கு மெட்டீரியல், மெட்டீரியலை ஆப்போசிட் சைடு மடிச்சிட்டேன். மடிச்சுட்டு அழகாக உயரம் எடுத்து நாளாக மடித்தாச்சு ட்ரெஸ்ஸோட உயரம். அவ்வளோதான் பாருங்க, இந்த மெட்டீரியலை அப்படியே இதில் போட்டு நம்ம அழகாக வரைஞ்சிக்க வேண்டியது. ஒரு வரைங்க, ரெண்டு வர ஆம்பளுக்கிட்ட இது கழுத்து, இது பின் கழுத்து. இந்த பாருங்க இப்படி வரைஞ்சிட்டு இப்போ நம்ம இதை வெட்டி விட்டுருவோம். பேலன்ஸு கிளாத்து நமக்கு தேவையில்லை பாருங்க. கட்டிங் பண்ணும்போது கை எங்கே வைக்கிற மாதிரி இது பாருங்க அழகாக கட்டிங் பீஸ். கீழே வந்து மேலே கிளையுமா இருக்குன்னா அதை நம்ம கரெக்டாக வெட்டி விட்டுருணும். இது நாளைக்கு ஃபுல் ஃபினிஷிங் ஸ்டிச்சிங் தான் உங்களுக்கு நாளைக்கு இதை நான் காட்ட போகிறேன் சரியா? இங்கே பாருங்கள் ஆமுல் கழுத்து எல்லா மார்க்கும் 4 மார்க் வந்திருக்கா. இதில் தான் ஸ்கேலு வச்சு வரைஞ்சி நம்ம பாருங்கள் ஸ்கேலு வச்சு வரைஞ்சி டானா போட போகிறோம். ஸ்கேலு வச்சு வரைஞ்சி டானா போட போகிறோம் சரியா? ரைட்டு, அங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் அழகாக வரைஞ்சிட்டு அந்த வரைகிற ரவுண்டு வரைய தே முடியாதவங்க மூளையிலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் இப்படி 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு ரவுண்டு அங்கே வரணும் சரிங்களா? இங்கே பாருங்கள் அழகாக அப்படி ரவுண்டு ரைட்டா? இப்போ நான் கட்டிங் பண்ணுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் இப்போ ஆமுல் கட்டிங்
மாமல் கட்டிங் எங்கே வருது? இந்த வருதா பாரு. மாமல் கட்டிங் ஓப்பன் ஓப்பன் இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு கட் பண்ணிட்டோம். கட்டிங் உங்களுக்கு வந்து அழகாக நான் இப்போ காட்டுறேன். துணி கட்டிங்கை உங்களுக்கு நான் அழகாக துணி கட்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த துணி கட்டிங்கை எப்படி இருக்குது இந்த சைஸில், சரியா? இது மாதிரி நம்ம துணி கட்டிங்கை அழகாக கொண்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ம், பாருங்கள் பாருங்கள். நாளைக்கு இதை நம்ம தைச்சு பார்த்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் இந்த கட்டிங்கை. ஹாய் காய்ஸ், நாளைக்கு வந்து மிஷினில் தான் நமக்கு நாளைய கிளாஸு. நாளைக்கு வந்து இதை அழகாக உருட்டி தைச்சிட்டு ஓப்பனுக்கு ஊக்கு ஐப்பட்டி நம்ம வைக்க போகிறோம். ஊக்கு ஐப்பட்டி வந்து இந்த ஓப்பனு லென்த்துக்கு 2 இன்ச்சு அகலமும் இந்த லென்த்துக்கும் 2 பீஸ் எடுத்துக்கணும். அதை நம்ம நாளைக்கு மிஷினில் கூட உட்காந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் கட்டிங்கை அதை நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். நேற்று வந்து அதோட அளவு சொன்னேன், பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள். இது வரலன்னா நாளைக்கு இதையும் தைச்சிட்டு ஒரு வாட்டி உங்களுக்கு பேப்பர் கட்டிங்கை இன்னும் கொஞ்சம் நான் தரணுன்னா கூட பேப்பர் கட்டிங் தரேன். சிம்மி கட் பண்ணு டவுட்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸும் பேப்பர் கட்டிங் நாளாக போட்டு விட்றேன். நீங்கள் இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் டாப்பெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த இது தானே உங்களுக்கு டாப்புக்கெல்லாம் வரப்போகுது. டாப்பெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு இன்னும் டாப்பு நல்லாயிருக்கும். ஆமாம், அதை அப்படி அதோடு வந்துடும், சேர்த்து வந்துடும். டாப்பு வந்து இந்த சுடிதாரு டாப்புக்கெல்லாம் இந்த மெத்தேடு தான். ஏன்னா அது லென்த்தாக இருக்கும், இது ஷார்ட்டாக இருக்குது. சிம்மி ஷார்ட்டாக இருக்குது, அது லென்த்தாக இருக்கும். இதே ஃபார்முலா தான். இதை நீங்கள் வந்து பேப்பர் போடுறது எப்படி, கட்டிங் பண்ணுறது எப்படின்னு பேப்பர்லேயே அழகாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வர கிளாஸு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பேப்பர் கட்டிங் தெரிலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்லேயும் இந்த கிளாஸ் வருது, ஃபேஸ்புக்லேயும் இந்த கிளாஸ் வருது. 2 கிளாஸ்லேயும் நீங்கள் பார்த்து எனக்கு எல்லோரும் நீங்கள் வந்து எனக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். பண்ணுனா தான் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு நிறைய நான் கொடுக்கணும். இனி எல்லா நாட்களும் உங்களுக்கு நான் தையல் கிளாஸு எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஓகேவா? ஓகே பாய் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.